இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன் மெகா ஏலத்தோடு உள்நாட்டில் ரசிகர்கள் முன்னிலையில் 6 மைதானங்களில் கோவிட் தொற்றின் சிரமங்களை தாண்டி வெற்றிகரமாக கடந்த மாதம் 29ஆம் தேதி நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத, குஜராத் டைட்டன்ஸ் அணி புது அணியாக வந்த முதல் சீசனிலேயே கோப்பையை வென்று அசத்தியுள்ளது. இந்த ஐபிஎல் தொடரில் கோடி ரூபாய்க்கு மேல் வாங்கப்பட்டு ஒரு ஆட்டத்திலும் விளையாடாமல் வருமானத்தை பெற்ற 5 வீரர்கள் யார் யார் என்றுதான் பார்க்கப் போகிறோம். ஜெயந்த் யாதவ், ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின். கடந்த ஐபிஎல் சீசன்களில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிய இவரை இந்த ஆண்டு மெகா ஏலத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 1.7 கோடி கொடுத்து வாங்கியது. பின்னர்களாக ரஷித்கான், சாய் கிஷோர் ஆகியோர் ஆடுமணியில் இடம்பெற்று சிறப்பாக விளையாடியதால் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. டொமினிக் டிராக்ஸ், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். இந்த கரிபியன் ஆல்ரவுண்டர் கடந்த ஆண்டு ஐபிஎல் சீசன் சாம்பியனாக இருந்த சென்னை அணியில் இருந்தவர். இந்த ஆண்டு இவரையும் குஜராத் அணியே 1.1 கோடிக்கு வாங்கியது. கேப்டன் ஹர்திக் பாண்டியாவே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் என்பதால் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. கிளென் பிலிப்ஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த ஆஸ்திரேலிய வீரரை 1.5 கோடிக்கு ஹைதராபாத் அணி வாங்கியிருந்தது. கேன் வில்லியம்சனுக்கு மாற்று வீரராக இருந்த இவருக்கு கேன் வில்லியம்சன் தொடரின் இறுதியில் நாடு திரும்பியும் இந்திய வீரர்களுக்கு வாய்ப்பு தருவதற்காக ஹைதராபாத் அணி நிர்வாகம் இவருக்கு வாய்ப்பு தரவில்லை. முகமது நபி, ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர். கொல்கத்தா அணியால் 1 கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த ஆப்கன் வீரருக்கான வாய்ப்பு ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர் சுனில் நரேன் கொல்கத்தா அணியின் நிரந்தர வீரராக தொடர்ந்ததால் கிடைக்கவில்லை. ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர், 1.5 கோடிக்கு சென்னை அணியால் வாங்கப்பட்டார் இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் இந்தியன் டீம் ஃபாஸ்ட் பவுலர் பவர் ஹிட்டர். எல்லோருக்கும் ஏன் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்கு காரணம் இருக்க, இவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்கான காரணம் சென்னை அணி நிர்வாகத்திற்குத்தான் வெளிச்சம்.